ஆண்டவர் என்னோடு ஒரு காரியத்தை பேசினார். In the COVID-19, in the கஷ்டமான சூழ்நிலையில, in the வேதனையான சூழ்நிலையில, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும்படியாக சொன்னார். அது என்னவென்றால், I will favor you. உண்மையாக, உத்தமமாக, பரிசுத்தமாக, பேதுரு சொன்னது போல யாத்திரையாக, கரை இல்லாதவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது, in the midst of chaos, in the midst of war, in the midst of hurricanes, in the midst of COVID-19, in the midst of plagues, God is saying, I will favor you. I will favor you. I will favor you. உன்னுடைய வேலைகள், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய வருமானம், உன்னுடைய வாழ்க்கை, நீ உன்னுடைய வீட்டுக்கு பே பண்ண வேண்டிய mortgage, நீ உன்னுடைய ஃபீல்டில் நீ கண்டுபிடிக்க வேண்டிய ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேலைகள் உன்னை விட்டு போகாது. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவர்களை நேசிக்கிற உங்களுக்கு இந்த குழப்பமான நாட்கள் 20-21 இருந்தாலும் He wants to tell you, my favor, my favor will be with you. சங்கீதம் 122:13 You will arise and have mercy on Zion, for the time to favor her. Yes, the set time has come. சங்கீதம் 102:13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பிரியமானவர்களே, இந்த COVID-19 காலத்திலே நீங்க சோர்ந்து போக தேவையில்லை, நீங்கள் களைப்படைய தேவையில்லை, நீங்கள் ஆயுமிச்சப்பட தேவையில்லை, நீங்கள் டிப்ரெஸ்டா போக தேவையில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதையும் அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் என்பதையும் அவருடைய ஜனங்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள் என்பதையும் அவர் அறியாமல் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த உள்ளத்தோடு, உண்மையான விசுவாசத்தோடு, யாக்கிரதையாக, கரை அற்றவர்களாய் தேவன் உங்களை அழைக்கிறார். திருச்சபையே, உன்னோடு அவர் பேசுவதெல்லாம். யோபு 10:12 எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது. ஹல்லேலூயா. யோபு சொன்னார், You have granted me life and favor, and your care has preserved my spirit. The Holy Spirit is speaking to you. The God who spoke to Job said, எனக்கு ஜீவனை தந்தீர், அல்லாமலும் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது. பிரியமானவர்களே, God has not given up on you. God will not forsake you. God will not abandon you. He knows the church is here. His people are here. He knows exactly the church and his people. அவருடைய ஜனங்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. அவர் அறியாதவர் அல்ல, அவர் தெரியாதவர் அல்ல. நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், My favor will be upon them. I will favor them. Amen. Hallelujah. I will favor in their jobs. I will favor in their studies. I will favor in the protection. I will favor in the marriage. I will favor giving the children. Who can stop it if God's favor? Who can stop it if God is going to do it? Who can stop it if you, God, can protect from COVID-19? Who can stop God? Non Devan, non Solvin, non Saving. Non Devan, non Solvin, non Saving. I am God, I will say and I will do it. God told me, I will favor. I will favor my people. I will not see them stumble. I will not see them lose. I will not see them be destroyed. அருமையான தேவ ஜனங்களே, தேவனது என்னோடு பேசினார். இந்த உலகத்தில் உண்மையான தேவனை, ஆண்டவராகிய இயேசுவை பரிசுத்த உள்ளத்தோடு உண்மையாய் நீதியை நடப்பித்து இந்த வார்த்தைகளை பின்பற்றுகிறவனை அவர் காப்பாற்றுவார்.